அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிடிஎஸ் அதாவது ரேஷன் கடை, அதை நியாய விலக்கடையில் தற்போது COVID-19 நிவாரண உதவித்தொகை கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கார்டு வந்திருக்காது, ஒரு சிலருக்கு டோக்கன் கிடைக்காம இருக்குது. உங்களுக்கு இந்த நிவாரண தொகை உண்டா இல்லையா என்பதை ஆன்லைனில் எப்படி பார்க்கலாம்? உங்களுடைய கார்டுக்கு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்களா, உங்கள் கார்டு என்ன வகை, அதை தான் நம்ம ஆன்லைனில் எப்படி தெரிந்து கொள்ளலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது. COVID-19 குறித்து, அரசு கொடுத்த திட்டங்கள் குறித்து 32 வீடியோக்கள், ஆன்லைன் வெப்சைட் குறித்து 75 வீடியோக்கள், ரேஷன் கார்டு சம்மந்தமாக 6 வீடியோக்கள், சீஃப் மினிஸ்டர் தற்போது முதல் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து 5 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பயனாளர் நுழைவு, இதை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். மின்னணு ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும், ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்ம அரசு அணுக வேண்டிய தேவைகள், அந்த சேவைகள் ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்டே வந்துட்டு இந்த ரைட் சைடில் எல்லா சேவைகளும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோகளும் நம்முடைய சேனலில் வெளியிட்ருக்கோம். அந்த லிங்கும் நம்முடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஓகே, பயனாளர் நுழைவு கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கும்போது எந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வருமோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கிடுங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். எனக்கு ஓடிபி வந்துட்டு 300 செகண்ட் டைம் உண்டாது. 5 நிமிடத்துக்குள்ளே அந்த ஓடிபியை டைப் பண்ணணும். ஓடிபி வந்துட்டு அதை அப்படியே டைப் பண்ணுறேன். ஓடிபி கொடுத்தாச்சு, பதிவு செய்ய கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, என்னுடைய குடும்ப அட்டை எண், அரிசி அட்டைங்கிறது கொடுத்துருக்கு. தற்போது அரசு கொடுக்கக்கூடியது அரிசி அட்டை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு உண்டு, அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை சின்னவங்க இருக்காங்க, எத்தனை சிலிண்டர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ்ஸு, ரேஷன் கார்டாக இருக்கக்கூடிய குறியீடு, இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு எத்தனை, உங்களுக்கு நகல் ஆன்லைன்லேயே கார்டு வந்து நம்ம PDF எடுத்துக்கலாம். அது இதில் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ விவரங்களுக்கு போவோம். உரிமை வழங்கல், என்னுடைய கார்டுக்கு இந்த மாதம் அரசு கொடுக்கக்கூடிய என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, நிவாரணத் தொகை ஒன்று கொடுக்குறாங்க, இது வரைக்கும் வாங்கலை, மீதம் இருக்குது. பாம் ஆயில் ஒரு பாக்கெட், அது வாங்கியாச்சு, மீதம் இல்லை. அரிசி 14 கிலோ வாங்கியாச்சு, 2 கிலோ பேலன்ஸ் இருக்குது. சர்க்கரை 1 கிலோ வாங்கியாச்சு, பேலன்ஸ் இல்லை. துவரம்பருப்பு 1 கிலோ, இன்னும் வாங்கலை, 1 கிலோ இருக்குது. ஸோ நிவாரண தொகையில் யார் கார்டுக்கெல்லாம் நம்பர் 1 மீதம் இருக்கோ அவங்க எல்லோரும் இன்னும் வாங்கலைன்னு அர்த்தம். தாராளமாக ஆன்லைனில் உள்ள கார்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பேஜும் கூட போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னுடைய இதில் இன்னும் ஒரு சில தகவல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டூப்ளிகேட் கார்டு விண்ணப்பிக்க விரும்பிங்கன்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி விண்ணப்பிங்க. விண்ணப்பிச்சுட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு மனுவாக எழுதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் 20 ரூபா அவங்க செல்லான் தருவாங்க, அதை கருவலத்தில் கட்டி கொடுக்கணும். ஆன்லைனில் இது ரிலேட்டடாக பணம் எப்படி கட்டலாங்கிறத காணொலி விரைவில் நான் வெளியிடுறேன். உங்களுடைய பரிவர்த்தனைகள் பார்க்குறதா இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மே மாதம் என்னெல்லாம் பொருள் வாங்கியிருக்கேங்கிறத, நடப்பு மாதம் இதே பழைய வருடங்களுக்கு அந்த பழசு ஃபுல்லாக பார்க்குறாங்க, இதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இப்போ நடப்பு மாதத்துக்கு பார்த்துட்டு அப்புறம் பழைய மாதத்துக்கு உங்களுக்கு போகிறேன். நடப்பு மாதத்தில் நான் வாங்கின பொருட்கள் எவ்வளோ ரூபாய் எவ்வளோ கேட்டிருக்கேன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. பின் செல்க கொடுத்துட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. நான் பழைய மாதத்துக்கு பார்க்குறேன், ஜனவரி மாதம் 2021 வருடம் 21-3 தேதிகளில் கொடுத்துருக்காங்க. 3 தேதிகளில் வாங்கியிருக்கேன், 7-10-21. 7ஆம் தேதி என்ன வாங்கியிருக்கேங்கிறத பார்ப்போம். பொங்கல் பரிசு 2500 ரூபாய் 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி வேஷ்டி சேலை கொடுத்துருக்காங்க. 21ஆம் தேதி
அரிசி, சமையலெண்ணெய், சர்க்கரை, கோதுமை இதெல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுடைய கார்டில் என்னென்ன பொருட்கள் எந்த டேட்டில் வாங்கினீங்க, இல்லை நீங்கள் வாங்காமே உங்கள் பேரில் எடுத்திருந்தால் கூட இதெல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு புகார் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.